ஹாய், இது நம்ம சேனல் கிட்ஸ் 360. நம்ம சேனலை பார்க்க வந்த ஒவ்வொரு கிட்ஸுக்கும் என்னோட ஹார்ட்லி வெல்கம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ள அடி போவோமா? குழந்தைங்களா, நம்ம நாடு இந்த கொரோனா வைரஸை எதிர்கொண்டிருக்கிற இந்த டைம்ல நமக்கு புதுசா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுதான் இந்தியா சைனா பார்டர் ப்ராப்ளம். ஆமா, இந்தியா சீனா பார்டர்ல என்னதான் நடக்குது? நம்ம நாடு எப்படிதான் சைனாவை வின் பண்ண போகுது? தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க குட்டீஸ், தெரிஞ்சுக்கலாமா? குழந்தைங்களா, இந்தியா சீனா எல்லைதான் லடாக். ஓகேவா, லடாக்ல போன மாசம் சீனாவில உள்ள ராணுவ வீரர்கள் அத்துமீறி எல்லையை தாண்டி வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல்ல நம்ம இந்திய வீரர்கள் 20 பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம இந்திய ராணுவம் என்ன இத பாத்துக்கிட்டா இருக்கும்? அவங்களும் பதிலுக்கு 40 சீன ராணுவ வீரர்களை கொஞ்சம் குவிச்சிருக்காங்க. இதனாலதான் இந்தியா சீனா பார்டர்ல பதட்டம் ஏற்பட்டுள்ளது. எல்லை பகுதியில சீனா பெரிய அளவிலான ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி வர இந்த நிலையில இந்தியாவும் அங்கு நிறைய படைகளை குவிச்சு பாதுகாப்பை பலப்படுத்தி வருவது குறிப்பிடத்தகுந்த விஷயம். குழந்தைங்களா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில போர் வந்தா என்ன ஆகும்? பொருளாதாரத்திலும் படை வலிமையிலும் சீனா இந்தியாவை விட வலிமையா இருந்தாலும் இந்தியாவை ஜெயிக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஏன்னா இயற்கையாகவே இந்தியாவுடைய அமைப்பு அப்படி அவ்வளவு பாதுகாப்பானதா இருக்கு. சைனா நிலமலையா இந்தியாவுக்குள்ள வரணும்னு நினைச்சா அவங்க இமயமலைய தாண்டிதான் வரணும். 2400 கிலோமீட்டர் நீளம், 300 கிலோமீட்டர் அகலம் இந்த மலையை தாண்டி வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. நடுநடுங்கிற குளிரையும் பொருட்படுத்தாம 2400 கிலோமீட்டர் மலை சிகரத்துல இருக்க இந்திய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்கிறது என்பது ஒரு சாத்தியமான விஷயம் இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மலைப்பகுதியில போரிடும் அனுபவமும் திறமையும் இந்தியாவுக்கு மட்டும்தான் உண்டு. சோ சீனா நிலமலையா இந்தியாவுக்கு வந்தா கண்டிப்பா தோல்விதான். அப்புறம் பாத்தீங்கன்னா, உலக நாடுகள் அனைத்துமே இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையால சீனா மேல ரொம்ப கோபத்துல இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவை சைனா தாக்குனா நமக்கு பல நாடுகளின் ஆதரவும் இருக்கும். முக்கியமா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளின் சப்போர்ட் நமக்கு இருப்பதான் இன்னொரு பலம்தான். சீனா கிட்ட நிறைய படைபலம் ஆயுதபலம் இருந்தாலும் இந்தியாவில இருக்கும் போர் விமானங்கள் சீனாவை விட ரொம்ப ஆற்றல் மிகுந்தவை. சீனா கிட்ட இருக்க போர் விமானங்களால வானத்துல 1 hour தான் தாக்குப்பிடிக்க முடியும். பட் இந்தியா கிட்ட இருக்க போர் விமானம்னால மேக்சிமம் 3 hours தாக்குப்பிடிக்கும். சோ இதுவும் நமக்கு ஒரு பிளஸ் தானே. சோ சைனா பொருளாதார ரீதியில் வலிமை மிக்கதா இருந்தாலும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எல்லை பகுதியில நம்ம எப்போதுமே போருக்கு தயாரா தான் இருக்கோம். என்ன குழந்தைங்களா, நம்ம நாட்டோட வலிமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மள யாராலும் எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா குழந்தைங்களா, நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகேவா, பாய்.